வால்டிமோட்டோட ஹார்க்ரக்ஸை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வால்டிமோட்டோட லாக்கெட் எங்கே இருந்துச்சுன்றது. வால்டிமோட்டோட லாக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளிப் சைட் கேவில் இருக்கும். அதை நிறைய பேர் வந்து வால்டிமோட்டோட கேவ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வால்டிமார்ட் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வால்டிமார்ட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச இடம்ன்றது ஒரே காரணத்தினால. அதுவும் இல்லாமல் வால்டிமார்ட் வந்து நிறைய பவர்ஃபுல் என்சான்மெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தாரு இந்த இடத்த வந்து யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு. இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டம்பிள்டோர். அது எப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வால்டிமார்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்கினன்பர்க்ஸ்லேருந்து அந்த சலசார் ஸ்லிதரினோட லாக்கெட்டை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஹார்க்ரக்ஸாக கிரியேட் பண்ணுற ஐடியாவில் அந்த கிளிப் சைட் கேவில் வந்து அவர் ஒழிச்சு வைக்கிறாரு. இதுக்கு அவர் யூஸ் பண்ண துருப்பு சீட் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெகுலர்ஸ் பிளாக். அப்புறம் ரெகுலர்ஸ் பிளாக்கோட ஹவுஸ் செல்ஃபான க்ரீச்சர். க்ரீச்சரும் அவர் மாஸ்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுட்டு வால்டிமார்ட் கூட போகுது. வால்டிமார்ட் கூட போகும்போது அந்த பாய்சனஸ் லிக்விடை வந்து வால்டிமார்ட் வந்து க்ரீச்சரை குடிக்க சொல்கிறாரு. க்ரீச்சர் குடிச்சிட்டு அது கிட்டத்தட்ட மென்டல் ஆகிற அளவுக்கு ஆகுது. அதுக்கு ரொம்ப சித்திரவதையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வால்டிமார்ட் வந்து அதோட லாக்கெட்டை பிளேஸ் பண்ணிடுறாரு. திருப்பி அந்த இடத்துல வந்து அந்த பாய்சனஸ் லிக்விட் வந்துடுது. இது வந்து ஒரு அமுத சுரப்பி மாதிரி இருக்குது அந்த பேசின். அந்த பேசினில் குடித்த லிக்விடால் க்ரீச்சர் ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ வால்டிமார்ட் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறது. ஆனால் வால்டிமார்ட் வந்து க்ரீச்சர் அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. வால்டிமார்ட் வந்து க்ரீச்சரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஹவுஸ் எல்ஃப்க்கு வந்து அதுங்களுக்கு நான் ஓன் சார்ட் ஆஃப் மேஜிக் இருக்கு. அதனால க்ரீச்சரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி க்ரீச்சர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு நம்பர் 12 கிரிமோல் பிளேஸுக்கு போயிடுது. அதுதான் வந்து நம்ம சீரியஸ் ரெகுலர்ஸோட வீடாக இருக்கு. அங்கே போயிட்டு அவங்க மாஸ்டரான ரெகுலர்ஸ் பிளாக் கிட்ட போயிட்டு இதை பற்றி இன்டிமேட் பண்ணுது. அப்புறம் ரெகுலர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல வந்து அந்த லாக்கெட்டை மீட்டு க்ரீச்சர் கையில் கொடுக்குறாரு. என்னதான் ரெகுலர்ஸ் பிளாக்கால் அங்கேருந்து உயிரோட வர முடியலனாலும் க்ரீச்சர் கையில் அந்த ஒரிஜினல் லாக்கெட்டை கொடுத்துட்டு டூப்ளிகேட் லாக்கெட்டை வந்து அந்த பேசின்ல வச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் க்ரீச்சர் வந்து அந்த லாக்கெட்டோட கிரிமோல் பிளேஸுக்கு போயிடுது. அவங்க மாஸ்டர் எப்படி இறந்தாருன்றது யாருக்கிட்டையுமே சொல்லாமே ரொம்ப நாள் சைலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா ஆல்பஸ் டம்பிள்டோர். இவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னு பாத்துட்டீங்கன்னா, இவருக்கு இந்த ஹார்க்ரக்ஸ் விஷயமே எப்ப தெரிய வருதுன்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் பீரியட்ல தான் வந்து நம்ம டம்பிள்டோருக்கு ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணதை பத்தி தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் நிறைய தரவு இன்வெஸ்டிகேஷனுக்கு போறாரு. போயிட்டு நம்ம வால்டிமார்ட் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயம் பண்றாருன்றத பத்தி யோசிக்கிறாரு. அப்போ இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வால்டிமார்ட் வந்து பழைய விஷயங்களை சேகரிக்கிறதுல ரொம்ப மும்முரம் காட்டுறாரு அப்படின்றது தெரிய வருது. இதை வந்து எப்படி அவர் ஃபிகர் அவுட் பண்றாருன்னு பாத்துட்டீங்கன்னா, போர்கினன்பர்க்ஸ்ல இருந்து சாலசாஸ் லெதரின் லாக்கெட்டை வந்து எடுத்திருப்பாரு. அப்புறம் அஃபுல் பஃப் கப்பை திருடி இருப்பாரு அங்க அதே இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் நம்ம ரவீனா ரேவன் கிளாவோட டைடம் எடுத்திருப்பாரு. நிறைய விஷயம் வந்து இவர் வந்து அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. அதாவது பழங்கால பொருட்களை தான் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் போன இடத்துல தான் வந்து ஒழிச்சு வைக்கிறாருன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அதனால வால்டிமார்ட்டோட ஹார்க்ரக்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும்ன்றதோட இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடர்றாரு. இப்படி தொடரும் போது வால்டிமார்ட் எங்க வச்சிருப்பாருன்னு தேடிட்டே இருக்கும்போது அவரோட மெமரியை வந்து அவர் பின்னோக்கி போய் பாக்குறாரு. வால்டிமார்ட்டுக்கும் இவருக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை பத்தி யோசிக்கிறாரு. அந்த மீட்டிங்ல வால்டிமார்ட் வந்து அவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த நிறைய விஷயத்த வந்து டம்பிள்டோர் காட்டுவாரு. அதுக்கப்புறம் அவர் ஹாக்வர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாருன்றது டம்பிள்டோர் கிட்ட சொல்லுவாரு. டம்பிள்டோர் தான் வந்து வால்டிமார்ட் படிக்கும் போது ஹாக்வர்ட்ஸ்ல டிரான்ஸ்பிகரேஷன் டீச்சரா இருப்பாரு. அதனால வால்டிமார்ட்டோட ஐடியா எப்படி இருக்கும்ன்றது டம்பிள்டோர் வந்து ஓரளவுக்கு யூகிச்சு இருப்பாரு. அப்போ அந்த பிளாஷ்பேக்ல அவர் போய் பார்க்கும் போது என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னா, அப்ப அந்த ஆர்ஃபனேஜோட கார்டியனா இருக்க மிஸ்ஸஸ் கால் கிட்ட வந்து டம்பிள்டோர் பேசியிருப்பாரு. அந்த விஷயத்த பத்தி அவரோட மெமரியில அவர் பாப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சீசைட்ல இருக்க ஒரு கேவுக்கு போயிருப்பாங்க. அந்த கேவுக்கு போகும்போது இவங்க ஒரு டூர் போன விஷயத்தை பத்தி ஆனி பென்சனும் டேனிஸ் பிஷமும் எப்படி வந்து அங்க வந்து ரொம்ப சித்திரவதைக்குள்ளாகப்பட்டாங்கன்றத பத்தி மிஸ்ஸஸ் கால் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்த கேட்டுட்டு ஆல்பஸ் டம்பிள்டோர் வந்து ஒரு யூகத்துக்கு போவாரு, அதாவது இங்க இருக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் டம்பிள்டோர் வந்து அப்ப ஆனி பென்சனும் டேனிஸ் பிஷப்போட மெமரியை வந்து ஆல்பஸ் டம்பிள்டோர் கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணிட்டு அங்கே என்ன நடந்திருக்கோன்றதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுவார். ஃபிகர் அவுட் பண்ணிட்டு கடைசியாக இங்கே தான் வந்து நெக்ஸ்ட் ஹார்க்ரக்ஸ் இருக்கோன்றதை வந்து யூகிச்சிருப்பார். யூகிச்சு அங்கே போகிறதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிருப்பார். அப்படி தான் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த சாலசாஸ் லெதர்னு லாக்கெட் அங்கே வந்து எடுத்துட்டோம்னு நினைப்பாரு. ஆனால் அவர் எடுத்த லாக்கெட் வந்து ஒரு ஃபேக் லாக்கெட்டாக இருக்கும். ஒரிஜினல் லாக்கெட் வந்து நம்ம க்ரீச்சர் கிட்ட தான் இருக்கும். கடைசியாக வந்து அந்த லாக்கெட் அழிக்கும் போது கடைசியாக வந்து டெட்லி ஹலோஸில் தான் வந்து அந்த லாக்கெட் அழிப்பாங்க. வால்டிமார்ட் வந்து அவரோட அரகன்ஸ் அதுக்கப்புறம் அவரோட திமுரு ஈகோனாலேயே வந்து அவர் அழிஞ்சார்னே சொல்லலாம். ஏன்னா தனக்கு தான் எல்லாமே தெரியும்ன்ற ஒரே காரணத்தினால வந்து எல்லாத்தையும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தா அவரு. ஆனால் அவரு என்னென்ன தப்பு பண்ணுறாருன்றது அவர் எப்பவுமே நோட்டீஸ் பண்ணதே கிடையாது. அவர் பண்ண தப்பு இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் போன லொக்கேஷன் நல்ல ஃபேமிலியராக இருக்க பிளேஸில் தான் வந்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணி வச்சார். அதுவும் இல்லாமல் ஒரு ஐகானிக்காக இருக்க பொருளும் சிம்பிள்ஸையும் வந்து யூஸ் பண்ணி அவர் ஹார்க்ரக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு சிலதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் ரெட்டிலோட டைரி, அந்த டைரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு அவரோட மெமரியை கன்சீல் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சாலசா ஸ்லிதரினோட லாக்கெட், அதுக்கப்புறம் அந்த மாரூலோகான் ஃபேமிலியோட ரிங்கு, அதுக்கப்புறம் நம்ம ஹஃபில்பஃப் கப்பு,
ரேவன் கிளா டைடம், இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலான திங்ஸாக இருக்கும். அதனால இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக எல்லாரால் ட்ராக் பண்ண முடிஞ்சுது இது எங்கெங்கே இருக்குன்றது. அதுவும் இல்லாமல் டாம் ரெடல் பண்ண மெரிய தப்பு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாரோ அந்த லொக்கேஷன்ஸில் தான் வந்து இதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருந்தார். அதனால தான் வந்து அவங்களால ஹார்க்ரக்ஸஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் டம்பிள்டோரும் அந்த கிளிப் சைட் கேவுக்கு எப்படி போகணுன்றதையும் தெரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஹார்க்ரக்ஸா எங்கெங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியா வந்து எல்லா ஹார்க்ரக்ஸையும் அழிச்சு வால்டிமார்ட்டையும் அழிச்சிருப்பாங்க. வால்டிமார்ட்டோட பிளானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் சேனல் முதல் வாட்டி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகணும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.